Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா போஸ்ட்டோட ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு செய்தி பற்றி சூப்பரான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், என்னென்ன போஸ்டிங்க்கு இப்போது அவைலபிளாக இருக்குது, டோட்டலாக எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கூடவே மொத்தமாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதையும் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2582 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியா போஸ்ட்டோட ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஷார்ட் ஃபார்மில் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஷார்ட் ஃபார்மில் ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ், கிராமின் டாக்ஸ் சேவாக் என்று சொல்லக்கூடிய இந்த 3 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 40 வயது வரை இருக்கணும். ஸோ 18 முதல் 40 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் தாராளமாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமமாக 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுடைய 10th மார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் நடத்த போகிறாங்க. 10th என்னென்ன சப்ஜெக்டோட மார்க்கெல்லாம் முக்கியமாக பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர், அதற்கு அடுத்தபடியாக இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதனுடைய கண்டினியூவேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஓன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ், இந்த 3 பேப்பரை கால்குலேட் பண்ணி இதில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க இந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க. உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த பேஜில் நம்ம கொடுத்துருக்கோங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 முதல் 14,500 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதனுடைய கண்டினியூவேஷனாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் ஜிடிஎஸ் இந்த டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் அண்டு மிடில் லெவலில் சேலரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 11 வரைக்கும் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். www.appost.gds.online என்ற இணையதள முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலயமாக யாராவது ஒரு 4-5 பேருக்காவது கண்டிப்பாக இந்த ஒரு டீட்டெயில்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் ரீசெண்டாக வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கீழே இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரீசெண்டாக போடக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸை நீங்கள் ரொம்பவே சூப்பராக கிளியராக தெரிஞ்சுக்கலாம், உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.